தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையாக பாரிஸ் செவன் டே அட்வென்டிஸ் சபை விசுவாச பெருமக்களோடு இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக பிரான்சில் மட்டுமில்ல ஜெர்மனி நாட்டிலிருந்தும் நம்முடைய விசுவாச பெருமக்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு கூடி வந்ததற்காக நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டிலே நான் தமிழ் குடும்பத்தில் பிறந்தாலும் நான் பிறந்தது கேரளாவில், படித்தது மலையாளம், மற்றும் பல பாஷைகள் படிப்பதற்குள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்று உங்களோடு நான் தேவனுடைய செய்தி அளிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த இந்த இரக்கத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக ஒரு தமிழ் பாடல் உங்களுக்காக பாடினவர் என்று தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீர் செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வருகிறீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இல்லா என்றால் நாம் எப்பவோ நாம் அழிந்து போயிருப்போம், எப்பவோ நாம் மடிந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதனாலே நாம் இந்த நிமிடம் வரைக்கும் நம் உயிரோடு உள்ளி நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எத்தனை எத்தனை பிரச்சனைகள், இந்த கொள்ளை நோயினாலே பல லட்ச ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட இந்த நேரத்திலே
பார்க்கும் பொழுது உலக நாடுகள் விசேஷமாக உக்ரைனும் ரஷ்யாவும் அவர் உரிய ஒரு யுத்தத்துக்கு அவர்கள் தயாரெடுத்து அந்த நாட்டை இரு நாடுகளையும் அவர்கள் அழித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பாவி ஜனங்கள் அநேகர் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய கடைசி நிமிடங்களிலே நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களிடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பெரிய தரிசனத்தை குறித்து உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். தரிசனம் என்று சொல்லும் பொழுது தரிசனங்களை பற்றி நான் நிறைய நான் வெளிப்படுத்தல் தானியேல் என்ற புத்தகங்களிலிருந்து நான் பேச போகிறேன் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அந்த தரிசனங்களை குறித்தெல்லாம் நிறைய நம்ம வந்து கேட்டு வருகிறோம். ஆனால் எளிதான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு என்ன தரிசனத்தை இல்லை என்ன நோக்கத்தை என்ன பொறுப்பை கர்த்தர் வந்து இந்த கடை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன ஒரு தரிசனம் நமக்கு தந்திருக்கிறார் என்று திருமுறையிலிருந்து விவிலியத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கேரளாவிலே திருவனந்தபுரம் என்ற அந்த பட்டணத்தின் அருகாமையிலே மயிலாடி என்ற கிராமத்தில் மகாராஜன் வேதமாணிக்கம் என்ற ஒரு நபர் வந்து வாழ்ந்திருந்தார். அவர் வாழ்ந்திருந்த கட்டம் 15வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே எப்படியோ அது எப்படி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அவருக்கு கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆத்மீக வாழ்க்கையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெள்ளத்தெளிவாக தெரிந்து அந்த பெரிய சத்தியத்தை தன்னுடைய கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூடி அந்த காலகட்டத்தில் அவர் மயிலாடியிலிருந்து கால்நடையாக சிதம்பரம் செல்ல வேண்டும். சிதம்பரத்திலே அநேக மிஷினரி ஊழியர்கள் வந்து இறங்கக்கூடிய இடம். ஆதலால் அங்கு சென்று தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அவர் வந்து அந்த பெரிதான அன்பை பற்றி தெரிந்து கொண்டு மறுபடியும் அவர் இருக்கிற ஊருக்கு வந்து அந்த தேசத்திலுள்ள ஜனங்களை தேவனுடைய அண்டையிலே கொண்டு வர வேண்டும் என்று மகாராஜன் வேதமாணிக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அவர் தீர்மானித்த பிரகாரம் மயிலாடியிலிருந்து சிதம்பரத்துக்கு அநேக மாதங்கள் அவர் நடந்து அவருடைய அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடி சிதம்பரம் சென்றடைந்து அங்கு சென்று அவர் கண்ட காட்சிகள் அவருக்கு மிகவும் சோர்வடைய செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தது. மிகவும் ஏமாற்றத்துக்குரிய காரியங்களாக இருந்தது. பிரியமானவர்களே, மிகவும் சோர்வடைந்து ஒரு தூணிலே சாய்ந்து அவர் நித்திரை அடைந்து விட்டார். அவருடைய அந்த நித்திரையிலே வெண்வஸ்திரம் தரித்த ஒரு தேவதூதனை போல ஒரு மனிதன் அவரோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ இங்கு இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும், நான் உனக்கு அந்த வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி அவருக்கு தஞ்சாவூர் என்ற நகரத்துக்கு செல்வதற்காக ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆலோசனையின் பிரகாரம் தஞ்சாவூருக்கு சென்று ரசாலம் என்ற ஒரு பாஸ்டரை சந்தித்து ரசாலம் வந்து அவருக்கு வந்து தேவனுடைய சத்தியத்திலிருந்து தெள்ளத்தெளிவாக எடுத்துரைத்து அவருக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து அவரிடத்திலிருந்து திருமுழுக்கு பெற்று அவர் மறுபடியும் மயிலாடிக்கு வந்து அந்த தேசத்துள்ள எல்லா ஜனங்களையும் அவர் அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்து ஆண்டவருக்குள்ளே
அவர் கொண்டு வந்தார். அவனமாக சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஊழியமானது திருவனந்தபுரம் மயிலாடி பிரதேசங்களிலே மிகவும் சக்தியாக மிகவும் எதிர்பார்த்ததுக்கு மேலாக வளர்ந்து அங்க அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாக கிறிஸ்துவ சரித்திரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், நமக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், நமக்கும் ஒரு பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது வில்லியம் டிண்டேல் என்பவர் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு சென்று மார்ட்டின் லூதரை அங்கு சந்தித்து அவர் வந்து அந்த பாஷையிலிருந்து ஆங்கிலத்துக்கு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது இன்னும் வில்லியம் கேரி என்பவர் இந்தியாவுக்கு வந்து அநேக பாஷைகளிலே இந்து பண்டிதர்களை வைத்து இந்தியா பாஷையிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்து அநேகருடைய கரங்களிலே இந்த வேதாகமம் கிடைப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் அவர்களுக்கு இருந்ததுனாலே அவர்கள் வந்து தேவ வசனங்களை வந்து இந்த உலகத்திலே விசேஷமாக இந்த பாரத தேசத்திலே அநேகருடைய கைகளிலே இந்த வேதாகமம் வந்து சேர்வதற்கு அவர்கள் முகாந்திரமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தரிசனத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தரிசனம் என்பது என்ன என்று நாம் பார்ப்போம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் வாட் இஸ் இன்விசிபிள் டு அதர்ஸ். மற்றுள்ளவர்கள் காணாத ஒரு காரியம்தான் அது தரிசனம் இல்லை என்றால் விஷன் என்று இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்கள் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் வந்து பார்ப்பது இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்வது, இதுதான் தரிசனம் என்று ஜோனாதன் ஸ்விஃப்ட் என்பவர் இந்த தரிசனத்தை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுப்பதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தானியலுடைய புஸ்தகம் 7:13 வசனத்துக்கு நாம் சொல்வோம். இங்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். ராத்திரி தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். 14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த தரிசனமானது சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரை சேவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தரிசனம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி, அது எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய தரிசனம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவருடைய லட்சியம் அவருடைய நோக்கம் என்னது என்றால் எல்லா மக்களும் அவரை சேவிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் அவரை சேவிக்க வேண்டும், இதுதான் அவருடைய தரிசனம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துள்ளார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் அநேகரை அவருடைய அண்டையிலே கொண்டு வரதற்குமான ஒரு பெரிதான ஒரு தரிசனம். மகாராஜன் வேதமாணிக்கம் மற்றவர்கள் பார்க்காத மற்றவர்களுக்கு அவருடைய சிந்தனைகளில் போகும் அவர்கள் சிந்திக்காத ஒரு தரிசனம் அவருடைய
அவருக்கு அந்த தரிசனம் உண்டாயினால் அவர் மிகவும் சிரமப்பட்டு ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொண்டு அவர் மயிலாடி என்ற கிராமத்திலே கடந்து வந்து அநேகரை இயேசு கிறிஸ்துவினுடைய அண்டையில் கொண்டு வருவதற்கு அவர் ஒரு கருவியாக அவர் ஒரு முகாந்திரமாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷிக்காரும் அவரை என்ன செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். அதுதான் பிரதான தரிசனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்று நாளாகமும் நாம் 16:24 நாம் செல்வோம். ஒன்று நாளாகமும் 16:24 ஜாதிகளுக்கு அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கு அவருடைய அதிர்ஷ்டங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி வசனம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமானது என்னது என்றால், பிரியமானவர்களே, ஜாதிகளுக்கு அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கு அவருடைய அதிசயங்களையும் என்ன செய்ய வேண்டும், நாம் விவரித்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமானது, பிரியமானவர்களே, நாம் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துள்ளார், மற்றவர்கள் காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து எனக்கு விளக்கியுள்ளார், அவர் விவரித்துள்ளார். ஜாதிகளுக்கு அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் என்ன செய்ய வேண்டும், விவரித்து சொல்லுவதற்காக எனக்கு ஒரு பெரிதான ஒரு தரிசனத்தை வந்து கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்துள்ளார் என்று நாம் அறிந்து கொண்டோம்னால் நாம் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அநேகர் வந்து அவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அநேகர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் முழுவதும் அவரை சேவிக்கும்படி அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு தரிசனத்தை நமக்கு தந்துள்ளார். பிரியமானவர்களே, நெகேமியா தீர்க்கு புஸ்தகம் 1:4 நாம் சொல்வோமா? நெகேமியா 1:4 நாம் கடன் செல்வோம். இங்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பாருங்கள், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கேட்டு அவர் அழுது அவர் உபவசித்து பரலோகத்த தேவனை நோக்கி அவர் மன்றாடி அவர் வந்து அங்கு தேவனோடு அவர் பிரார்த்தனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அவர் வந்து என்ன வார்த்தையை அவர் கேட்டார்? அந்த எருசலேம் நம்முடைய அதனுடைய முதல் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்த 1:3 நாம் 3 நாம் வாசிக்கும் போது, எருசலேம் வந்து இடிபட்டு கிடக்கிறதை, எருசலேம் வந்து பாழாய் கிடக்கிறதை, அது சூன்யமாக அங்கு வந்து அது பாழாக கிடக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது அழிந்து கிடக்கிறது, இடிந்து கிடக்கிறது, அதனுடைய வார்த்தை அது மன்னமாக கிடக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் உட்கார்ந்து அழுது சில நாள் அவர் துக்கித்து அவர் வந்து உபவசித்து அவர் வந்து என்ன செய்தார் என்றால், மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் வந்து ஜெபம் செய்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரியாமல் அறியாமல் அவர் இந்த உலகத்திலே மாண்டு போகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் அவனமாக மாண்டு போவதை அழித்து போவதை அதை நாம் சிந்தித்து நாம் எப்பொழுதும் நாளும் நாம் துக்கித்துள்ளோமா, நாம் அழுதுள்ளோமா, நாம் வந்து விசனப்பட்டுள்ளோமா, நாம் வந்து அவனமாக ஜனங்கள் மடிந்து போகிறார்களே என்று சொல்லி நாம் தேவனி அன்பை தெரியாமல் அவர்கள் வந்து அழிந்து போகிறார்களே, இந்த உலகத்திலிருந்து அழிந்து போகிறார்களே, மரித்து போகிறார்களே என்று நாம் எப்பொழுது நாம் அழுது குழம்பி உள்ளோமா? இங்கு நெகேமியா வந்து தன்னுடைய நகரம், அந்த எருசலேம் நகரம்,
मदल नोकी मंडा उपविश जपम से प्रियमानवे नम्बर वीटामे देवन अंपा जन नम वाक प्रदेश आंपे जन जनवरी नाम नाम उपिक्रोमा नाम मंडा प्रियमानवे आंदवर कुछ दर्शन नाम उन्मेकोमा प्रियमानवे इंसन नाम वासी उपवि आंदवरे नोकी अरलोकते नोकी मंडाड़ी अधिकार आविकेत्र आर अलिंदुन कष्ट मनिधन मिंद कष्ट आगे उलगमें वसनकूर्शन नाम देवन सत्य पनेक जन से नमले नमले परिहासम महत्वान नमक अल्यकूर सिंदको तैयार और मनिधन वाड़कून आर अतिश्य पार्ककूर यावन नाम पार्क्रोम प्रियमानवे अट्ठावे जन जन्म शरीर प्रकार मनुष्युकोली नाम वह पार्क्रोम प्रियमानवे नाम योवान पद अधिकार पदना वसन योवान पद अधिकार वसन नाम से अमुक विशेष कर्तर नमक अली नाम पार्को नान उको वसनमें देवन अर्शन पची नाम अरको प्रियमानवे नान उन्े अनेक्य पी पड़ नाम अड्वंद पिने मूल्य
நாம் உரிமித்து கூடி தேவனை தொழுது கொள்வதற்குள்ள ஒரு ஆசீர்வாத கர்த்தர் வந்து கொடுத்துள்ளார் என்றால் நாம் அவரை வந்து தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மளை இந்த உலகத்திலே கோடான கோடி ஜனங்கள் இருந்த போதிலும் நம்மளை தேவன் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்களும் போய் கனி கொடுக்கும்படி படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் வந்து சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நாம் கேட்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் வந்து நமக்கு அவர் தருவார் என்றும் நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அத்தி மரத்தை பார்த்து கனி இல்லாமல் அது பலனற்ற ஒரு மரமாக இருந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை சபித்ததை நாம் வந்து பார்க்கிறோம். நாம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்த அந்த தரிசனத்தை என்ன என்று நாம் தெரியாமல் நம் வந்து என்னது அவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பும் நாம் கனி கொடுக்காத பிள்ளைகளாக, அவருடைய ஊழியத்தை செய்யாத பிள்ளைகளாக, நாம் தேவனுக்கு சுத்தமான காரியங்களை செய்யாத பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வந்து நடத்துகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ராத்திரியிலே நாம் அமர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே அது நீ கனி கொடுக்கக்கூடியவனாக நான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மகனே மகளே, நீ தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அநேகரை தேவனுடைய அண்டையிலே சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, இந்த உலகத்தினுடைய சகல பாஷை கோத்திரத்திலுள்ள சகல ஜனங்களும் அவரை சேவிக்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்குள்ள கருவிகளாக நான் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னோடு பேசுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறார். அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் வந்து செவி கொடுப்போமா? ஆண்டவர் வந்து அன்பாக அழைக்கிறார், மகனே மகளே, இந்த உலகமானது அழிந்து போகும், இந்த உலகமானது மடிந்து போகும், இந்த உலகமுக்கு ஒரு முடிவு ஆயிட்டது, ஆனால் நீர் என்னுடைய தரிசனத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு உரையாடுகிறார். பிரியமானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசி 14வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நாம் சொல்வோமா? எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாம் வாசிப்போம். எரேமியா 14:14 என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அங்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வசனம் வந்து அருமையாக நம்மளோடு இங்கு பேசுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். 14 வந்து இங்கு, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கவலத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வசனம் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்று அநேக ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திலே எழும்பியுள்ளார்கள், தீர்க்க தரிசிகள் அவர்கள் வந்து எழும்பியுள்ளார்கள், பொய்யான மாறுபாடமான போதனைகளை போதித்து இன்று ஜனங்களை வந்து அவர்களை வழிதவறி செல்வதற்கு அநேக கேடான உபதேசங்களை அங்கு அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கேரளாவிலே ஒரு ஊழியக்காரர் வந்து அவர் வந்து தொலைக்காட்சியிலே அவர்கள் யூடியூபிலே அவர் என்ன பேசுகிறார் என்றால், ஓய்வு நாள்ங்கிறது வந்து ஐயா அது சனிக்கிழமை 7ஆம் நாள்ல தான் ஓய்வு நாள் வந்து நாம் ஆசிரிக்கணும்னு அவ்வளவு கட்டாயம் ஒண்ணும் இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, மோடி என்ன சொல்றாரோ அதன்படி
அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிற சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு நாள்ல ஆசிரிப்போம், திங்கட்கிழமை ஒரு நாளை நீங்க ஆசிரிங்கன்னு சொன்னா அவங்க சொன்னபடி நாங்க வந்து திங்கட்கிழமை நாங்க ஒரு நாளை ஆசிரிப்போம். இன்னும் என்ன 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 சொல்லிக்கிறார் என்றால், அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னா, பத்து கட்டளைங்கிறது வந்து அதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம அதை கடைபிடிக்க தேவையில்லை என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் வந்து அந்த போதனையை வந்து அவர் போதித்தார். அநேகர் வந்து அந்த யூடியூபை வந்து பார்க்கிறார்கள், அவர்கள் வந்து நிறைய ஜனங்கள் வந்து அதை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பைத்தியக்காரத்தனமான உபதேசங்களை என்ன உபதேசம் செய்து அநேகரை வந்து வழிதவறி அவர்கள் ஆத்மீயமான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் இந்த லவ்ய பிரகாரமான வாழ்க்கைக்கு திசை திருப்பதற்காக பிசாசானவன் அநேகரை வந்து இன்று தவறாக பயன்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். வேறொரு ஊழியக்காரர் வந்து அவர் செல்போனை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு, உங்களுக்கு பணம் வேணுமா, செல்போனை எடுத்து கையில் உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நான் சொல்லும் பொழுது நான் ஜெபம் சொல்லும் செய்யும்போது உங்களுடைய அக்கௌண்டுக்கு உங்களுடைய செல்போன்ல மெசேஜ் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேறொருத்தர் வந்து ஊழியம் செய்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களே, நாம் மனமாறுவதற்கு, நாம் மனசாந்தரப்பட்டு தேவனுடைய அண்டையில வருவதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனமாற்றம் உண்டு பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களுக்கு மட்டும்தான் அங்கு நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறதையும், தீர்க்க தரிசனமாக நான் தீர்க்க தரிசி மூலமாக நாம் வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதும், ஆண்டவருடைய பரலோர் ஆட்சியத்திலே நாம் வந்து பிரவேசிப்பதற்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் என்ற சத்தியத்தை தெரியாமல் இன்று ஜனங்கள் வந்து இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் பின்னாடி, கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னாடி போகிறார்கள். ஆண்டவருடைய தரிசனமானது உன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கல்ல, உன்னுடைய வாழ்க்கையில பதவிகளை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில தேடிக்கொள்வதற்கல்ல, இந்த உலகத்தின் பிரகாரமான ஆசாபாசங்களுக்கு அதெல்லாம் நீ உரிமையாளராக மாறுவதற்கல்ல, ஆண்டவருடைய சித்தமானது இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் அவரை சேவிக்க வேண்டும், அதுதான் உண்மையான தரிசனம். பிரியமானவர்களே, சகல பாஷைகளும் கோத்திரங்களும் வம்சத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவரை சேவிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். தேவனுடைய அந்த அவருடைய நியாயத்திற்கின் நாள் இதோ வந்துவிட்டது என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான தரிசனம். பிரியமானவர்களே, நாம் வந்து நீதிமொழிகள் 29:18 நாம் வந்து வாசிப்போமா. நீதிமொழிகள் 29:18 என்ன சொல்கிறது என்றால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வசனம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனம் இல்லாத ஒரு தரிசனம் இல்லாத இடத்திலே அங்கு வந்து ஜனங்கள் வந்து சீர்கட்டு போவார்கள். பிரியமானவர்களே, என்ன தரிசனம்? ஊழியக்காரர்கள், பல ஊழியக்காரர்கள் எழும்பி அவர்களுக்கு தரிசனம் வருகிறது. புதிய எருசலேம் என்ற ஒரு சபையிலே உள்ள என்னுடைய இணை பந்துகள் சிலர்கள் வந்து அந்த சபையில அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஐயா வந்து தரிசனம் கண்டாத்தான் அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடத்த வேண்டும், ஐயா தரிசனம் கண்டாத்தான் ஊருக்கு கிளம்பி செல்ல வேண்டும், ஐயா தரிசனம் கண்டாத்தான் முடி என்னது அந்த சீப்பிடுத்து சீவிக்க வாரிக்கிறனும் என்று சொல்லி தவறான கேடான உபதேசங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய ஆழ்கிய வாழ்க்கையை சீரழித்து போடுவதை நாம் வந்து பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாசம் செய்வதற்காகவே கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் வந்துள்ளார்கள். பிரியமானவர்களே, இதல்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று நம்முடைய திருமுறையிலே இந்த வீடியத்திலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை காக்கிறவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்று வால்டன்சிஸ் இருந்தது போல இந்த கடை காலத்திலே
இன்று புத்தகத்தினுடைய பிள்ளைகள் என்று இந்த ஏழாம் நாள் அட்வந்து பிள்ளைகளைத்தான் புத்தகத்தினுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். வேத வசனங்களுக்கு அடிப்படையாக வாழ்வதற்காக, அது மற்றவர்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு வந்து அவர்களுக்கு விவரித்துக் கொடுப்பதற்காக தேவன் வந்து தெரிந்தெடுத்த இந்த ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையினுடைய பிள்ளைகள் நாம் வந்து என்னது என்னது நாம் வந்து வேதாகமத்தை அறிந்து தெரிந்து நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அநேகரை வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு, அவரை வந்து வணங்குவதற்கு, ஆராதனை செய்வதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவர்களை ஆயத்தப்படுவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய வருகைக்கென்று அவர்களை வந்து ஆதாயப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துள்ளார் என்ற அந்த தரிசனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, நாம் வந்து அபக்கூக்கு 2:2 வாசிப்போம். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன். அபக்கூக்கு 2:2 வந்து வாசிப்போமா? இங்க வந்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 2:2, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கமாக வரை என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லுகிறது. யாராலும் ஓடி போனாங்கன்னா கூட அந்த தரிசனத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அதை எழுதி ஓடி போகிறவன் கூட வாசிக்கக்கூடிய அந்த ஒரு இதுல என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கமாக நீ அதை வரைய வேண்டும், அல்ல இதை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய வருகை இதோ சமீபம் ஆயிற்று என்று தீர்க்கமாக எழுதி வைக்க வேண்டும். ஓடி போகிறவன் கூட அந்த வசனங்களை வந்து வாசிக்க வேண்டும். அந்த வசனங்களை வாசித்து அவன் மனம் மாற வேண்டும். தேவனுடைய தரிசனங்களை என்ன செய்ய வேண்டும்? நீ தீர்க்கமாக நீ எழுதி வைத்து அநேகர் வந்து என்ன செய்ய வேண்டும்? அதை வாசித்து அவர்கள் தேவனுடைய சேவிக்க வேண்டும், தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதில் 6:8 நாம் போவோமா? மீகா 6:8 அங்கு என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். மீகா 6:8 இங்க என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது அருமையான வசனம். பிரியமானவர்களே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்ன கர்த்தனிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி இங்க வசனம் வந்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் வந்து தெரிவிக்க வேண்டிய அவர் அறிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியமானது நன்மை என்ன என்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீ நடக்க வேண்டும் என்றுதான் நன்மை என்ன என்று உனக்கு அறிவித்துள்ளார் என்று கர்த்தர் வந்து சொல்கிறதை பார்க்கிறோம். மீகா தரிசனம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:8 நன்மை என்ன என்று, நன்மையான காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதென்று கர்த்தர் வந்து உனக்கு விளக்கியுள்ளார். என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மையாக நாம் நடக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்னது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய சகல ஜனங்களும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். சகல ஜாதிகளில் உள்ளவரும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். சகல பாட்சை கோத்திர வம்சத்தில் உள்ள சகல ஜனங்களும் அவருடைய அண்டையிலே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அவரை சேவிக்கும்படி எல்லோரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நன்மையான காரியம் நாம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கு தானியேல் புஸ்தகம் 7:6 நாம் வந்து வாசிக்க கேட்டோம். அந்த ராத்திரி தரிசனங்களிலே அவர் கண்ட தரிசனம் என்ன என்றால், சகல ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அவரை சேவிக்கும்படி, எல்லோரும் அவரை தொழுது கொள்ளும்படி, எல்லோரும் அவருடைய அந்த வார்த்தைகளின் அடிப்படையே இந்த கடைசி காலத்துல பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் வந்து
मड़ी सून अने विधान विधत्ते मनि रूमे वीणा सूंदक सून प्रियमानवे को नो मनि मनिने काले अलव इन अने विधान प्रच्नेचने पिने मतलब प्रच्ने स्थापना प्रच्ने सभा प्रच्ने भूमि अने मन पल विधान प्रच्ने மனிதன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று தெரிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும், தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட வேண்டும் என்றுள்ள அந்த ஆமோஸ்னுடைய அந்த அந்த ஒரு செய்தியை அந்த ஒரு சத்தியத்தை இந்த உலகத்துக்கு அளிக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தரிசனம் என்ன என்றால், ஆண்டவர் என்னை படைத்துள்ளது, ஆண்டவர் என்னை உருவாக்கியுள்ளது. எதுக்காக என்றால், என்னுடைய ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் அவரை எல்லாரையும் அவருடைய அன்னையில் கொண்டு வருவதற்கும் அவருடைய திருப்பாத்தில இருந்து அந்த தேவ தூதர்கள் அவர்களை தொழுது கொள்வது போல பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவருடைய பாதப்படியில் இருந்து அந்த நித்திய வாழ்விலே அந்த நித்திய வாழ் கானானிலே பரம கானானிலே அவருடைய அண்டையில் இருந்து தேவனை தொழுது கொள்வது அதுதான் என்னுடைய தரிசனம் என்று நாம் தெரிந்து கொண்டு அவரே நாம் சேவிப்போம், அவருக்காக நாம் காத்திருப்போம், அவரோடு கூடி அந்த பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்வதற்கு அது தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அநேகரை இந்த ரட்சிப்புக்குள் நாம் வரவழைப்போம். இந்த பாரிஸ் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை அதனுடைய பிள்ளைகளையும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த செய்தி கேட்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் இன்று ராத்திரியே கர்த்தர் தாமே விசேஷமாக ஆசீர்வதிக்குவாராக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தரிசனம் உம்மை தொழுது கொள்வது மட்டும்தான் கர்த்தாவே. ஆதலால் என்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து வர வேண்டும், என்னுடைய உள்ளத்துல நீ இருக்க வேண்டும் கர்த்தாவே. என்னுடைய அந்த எல்லா விதமான அந்த கர்த்தாவே கல்லான இருதயத்தை தேவனே நீ சதையாக நீ மாற்றி தேவனே உம்முடைய மாம்சமுள்ள அந்த இருதயத்தை எனக்கு தந்து உண்மையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் தரிசித்துக் கொண்டு உமக்காக நான் வாழ்வதற்கு அநேகரை உண்மை சேவிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு என்னை நீ ஆசீர்வதியும் என்னை எடுத்து போயும் செய்யும் கர்த்தாவே. பாரிஸ் செவந்திரே அட்வென்டிஸ்ட் தமிழ் திருச்சபையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் தேவனுடைய சன்னிதியில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருத்தரையும் எடுத்து உபயோகிக்க உபயோகம் செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே வழிநடத்தும் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.